கோடேஷனுக்காக நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் நாங்க இவ்வளோ வேலை செய்துக்கிறோம், எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. போகிறோம், எது ஒரு சிங்கிள் ஒரு ரூபா பெனிஃபிட் இல்லை. நேச்சர் அடிபடுச்சுனா கூட நம்மளுக்கு இஎஸ்ஐ தான் ரப்பர். இப்போ வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கல் என்ன பண்ணாங்க, கான்ட்ராக்ட்காரர் தான் கேட் பாஸுக்கு சைன் பண்ணி கொடுக்குறோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கும் எந்த சம்மதமே இல்லைன்ட்டாங்க. நேச்சர் அடிபடுச்சுனா கான்ட்ராக்ட்காரர் தான் நமக்கு நஷ்டம். நாங்கள் செத்தாங்க, நாங்கள் ரிட்டர்ன் போனால் ஒரு ரூபாய் இல்லை சார். அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு கேட்ட, இது ரிட்டைர்மெண்ட்டுக்கு போனாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சம்மதம் இல்லை, கான்ட்ராக்ட் ஆச்சு நம்மளாச்சு, அதுக்கு எதுக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணோம்? ரிட்டைர்மெண்ட்னு சொல்லிட்டு நம்மளே நிற்க வச்சிடறாங்க. ஒரு பெனிஃபிட் இல்லை, தொழிலாளி வெளியே போனாக்கா சிங்கிள் ஒரு ரூபாய் இல்லை. அவன் எப்படி சார் படிக்கிறான்? எஸ், மதிப்புக்குரிய டிஎம்எல் பணிக்குரிய கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு எங்களுடைய டிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொடர்களில் நம்மளுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி ஆகிய பெங்களூர், மைசூர் மற்றும் கேஜிஎஃப் மூன்று கான்ட்ராக்ட் இணைந்து நமக்கு கடந்த மார்ச் 25ஆம் தேதி மேனேஜ்மெண்ட்டு ஃபவுண்டேஷன் டே 11th May ஃபவுண்டேஷன் டே 60வது ஆண்டு காலத்தை செலிப்ரேட் பண்ணுன்னு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு நாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம், மேனேஜ்மெண்ட் அப்படி 60th year செலிப்ரேட் பண்ணால் எங்களுக்கு ஒரு மினிமம்பரடா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். கடந்த 50வது ஆண்டுக்கால விழா செலிப்ரேட் பண்ணும்போது கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு ஒரு மெமரபிள் கிஃப்ட் கொடுத்தாங்க பெமலில், அது டின்னர் செட் ஒன்று கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண 11th May 2024 ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷனில் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்கும்போது, நாங்கள் அன்றைக்கி டிமாண்ட் வைக்கல, எதானா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மினிமம் பேரில் கிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்டோம். ஆனால் மேனேஜ்மெண்ட்டு ஓகே, எம்ப்ளாயிக்கு 10 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 5 ரூபா கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் நாள் பட நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தா மேனேஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு, பர்மனெண்ட் தொழிலாளிக்கு, ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு 8 கிராம் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் அது வாட்ஸ்அப்லேயும் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அந்த காயின் லீக் ஆச்சு. மோனோகிராமோடு அந்த காயின் வரும்போது நாங்கள் வந்து டிமாண்ட் கேட்டோம், எம்ப்ளாயீஸ்க்கு 8 கிராம் கொடுக்குற மேனேஜ்மெண்ட்டு, எங்களுக்கு டிசிஎல்ஸ்க்கு, நாங்களும் வந்து இந்த 60வது ஆண்டு கால செலிப்ரேஷனில் எங்களுடைய வாழ்க்கையும் 50வது ஆண்டு காலம் இந்த தொழிலாளர்களோட வாழ்க்கை இந்த பெம்மலுக்கே போயிடுச்சு. இன்றைக்கி பெம்மல் 60வது ஆண்டு காலம் நிற்குதுன்னா டிசிஎல் தொழிலாளியாக ஒர்க் பண்ண நாங்கள் இன்றைக்கி 50வது ஆண்டு காலமாக நாங்கள் இதில் உழைச்சிட்டு வந்துக்கிறோம். இந்த 50வது ஆண்டு காலத்தில் எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு எந்த ஒரு பர்மனெண்ட் இன்னைக்கு நல்லதாகவும் நாளைக்காகவும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டோம். இன்றைக்கி 50லேருந்து 60 வயசு வரலாம் இந்த கம்பெனியில், நியர்லி 55 தாண்டிட்டாங்க. 800 பேர் தொழிலாளி நம்ம இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாங்க. 1 ரூபா கூட இல்லாத இன்றைக்கி இந்த கம்பெனியில் என் தொழிலாளி அழுதுட்டு 1 ரூபா ரிட்டைர்மெண்ட் கூட இல்லாமல் நிறையா தொழிலாளி இறந்து போயிட்டாங்க. பாதி தொழிலாளி ரிட்டைர்மெண்ட் வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இந்த தொழிலாளிக்காக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம், மேனேஜ்மெண்ட் எங்களை வந்து இதில் நிராகரித்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மனவேதனையாக இருக்குது. 8 கிராம் கொடுத்த கோல்டு கொடுக்குற இந்த மேனேஜ்மெண்ட்டு கான்ட்ராக்ட் தொழிலாளி நிராகரித்திருந்தது. இப்போ கிட்ட கேட்டால் அப்படினான்றாங்க, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னான்னு இது வரலன்னு தெரியாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன கொடுக்குறன்றது எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் டிமாண்ட் வச்சோம். இன்ன வரையில் எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணல. இன்றைக்கி அதனுடைய முதற்கட்டமாக கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக நாங்கள் வந்து ஒரு முதற்கட்டமாக லஞ்ச் பாய்காட் பண்ணோம். மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஸ்வீட்டு மாறுபாடு, அது என்னென்னா எம்ப்ளாயீஸுக்கு 1 kg நமக்கு வந்து 200 கிராம் ஸ்வீட் கொடுக்குறோன்னு மட்டுக்கு வந்தாங்க. அதையும் நாங்கள் நிராகரணுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ணோம். இன்றைக்கி அந்த ஸ்வீட்டும் வாங்கலை, லஞ்சு பைக்காட் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்தாங்க, அதை நாங்கள் பைக்காட் பண்ணோம். 100% மைசூர், பெங்களூர், கேஜிஎஃப் சேர்ந்து அனைத்து தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து எங்களுடைய கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய நிபந்தனை ஏற்று அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்காக அத்தனை தொழிலாளிகள் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு எங்களோடு இணைந்து எங்களோடு பணி செய்கிற நம்மளுடைய பெண் குரூப் மற்றும் ஸ்பேனர் குரூப் மற்றும் சைக்கிள் குரூப் சார்ந்த தொழிலாளிகளும் இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைச்சாங்க. HNP டிவிஷனில் வேலை செய்கிற கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களை எல்லாருக்குமே எங்களோட சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் அடுத்த கட்ட இந்த
இந்த போராட்டம் தொடரணும்னா மேனேஜ்மெண்ட் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுடைய ஷார்ட் அவுட் பண்ணலனா அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த வாரத்திலேருந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். பெரிய லெவலில் இந்த போராட்டத்தை நாங்கள் ரோடுக்கு எத்தனை வரணும்னு முயற்சி பண்ணிக்கிறோம். கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக இந்த போராட்டத்தை பெருசாக எடுத்துட்டு வரோம். அதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் என்னன்னாக்கா, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு பீஸ்ஃபுல் மேனரில் இதை செட்டில்மெண்ட் பண்ணாங்கனாக்கா நாங்களும் இதுக்கு முழுமையாக ஒத்துழைப்போம். இத்தனை ஆண்டு காலம் இந்த நிர்வாகத்துக்காக உழைச்சோம், இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் நிர்வாகத்துக்காக கண்டிப்பாக உழைப்போம்னு சொல்லிக்கின்னு எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது. மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணோம். எங்களுக்கும் இந்த கிஃப்ட்டு இந்த ஸ்வீட்டில் பாகுபாடு இன்றி எல்லாருக்கும் நல்லதாக செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். எங்களுடைய சார்பாக கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக அத்தனை தொழிலாளர்களும் மீண்டுமாக நன்றி தெரிவிச்சுக்கொண்டு, அதே சமயத்தில் மேஜராக எங்களோட சப்கான்ட்ராக்ட் தொழிலாளர்களும் கடந்த 10-15 வருஷமாக எங்களோட வேலை செஞ்சு வந்துக்கிறாங்க. எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் அவங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிறாங்கோ இந்த வேஜ் ரிவிஷனில் அவங்களையும் அப்கிரேடேஷன் செய்து அவங்களுக்கு இந்த டிசிஎல் கிடைக்கிற சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்கள எங்களோட சேர்ந்து 15 ஆயுதங்களை ஒழிச்சாங்க, எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு எங்களுடைய டிசிஎல் கிடைக்கிற பெனிஃபிட்டும் அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேஜ் ரிவிஷனில் அதுக்காக கூட நாங்கள் போராடுவோம். முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். சார், இப்போது உங்களுக்கு யூனியனிலேருந்து அவங்க போராட்டம் செய்யும் போது உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களை சப்போர்ட் கேட்டுருந்தாங்க. நீங்கள் எல்லாம் வரணும், எல்லோரும் சேர்ந்து தான் இது வந்து போராட்டம் பண்ணணும், எம்எல்ஏ வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்கள் போராட்டத்துக்கு உங்கள் டிமாண்ட்ஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து பிஎம்ஏக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதே சமயத்தில் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக மைசூரில் இருக்கிற பிஎம்ஏ எஸ்சி எஸ்டி சார்பாக எல்லாருக்குமே நாங்கள் இந்த டிமாண்ட் எடுத்துன்னு போயிட்டு, நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த நியாயம் கிடைக்கலாம், நாங்கள் அஜிடேஷன் பண்ண போகிறோம், எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, பெங்களூர்ல அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் செய்து நியாயமான கோரிக்கை முழுமையாக உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும், கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம், நீங்கள் செய்த நாங்களும் மீட்டிங் போகும்போது உங்களுக்காக பேசணும்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட எங்களோட டிமாண்ட் நாங்கள் என்ன கேட்கணுமோ பிஎம்ஏ அணுகணும், எஸ்சி எஸ்டி அணுகியிருக்கிறோம், ப்ளஸ் எல்லா தொழிலாளர் சங்கத்தையும் நாங்கள் அணுகி இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். எங்கள் சார்பாக அவங்களும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. உங்கள் டிமாண்டு பார்க்குறப்போ கேட்குறீங்க, அது வந்து மேனேஜ்மெண்ட் ஒத்து போவாங்களா? கண்டிப்பாக. ஏன்னாக்கா 40 ஆண்டு காலம் இந்த கம்பெனியில் அவங்க ஒழிக்கும் போது எம்ப்ளாயி அவங்க கேட்காம கொடுத்தன்றது ஒரு ரூமர். எம்ப்ளாயி கிட்ட நான் பேசல, 8 கிராம் நான் வந்து நானாக கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதுவரையும் கேட்கல. ஆனால் 8 கிராம் கோல்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து வெளியே வந்த பிறகு, போன டைம் வந்து 50th செலிப்ரேட் பண்ணும்போது எம்ப்ளாயிஸ்க்கு 1 கிராம் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒரு டின்னர் செட் கொடுத்தாங்க. அன்றைய சூழ்நிலையில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்க, எங்ககிட்ட கொட்டேஷன் கேட்டாங்க, நாங்களே போய் கொட்டேஷன் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக டின்னர் செட்டை செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 8 கிராம் எம்ப்ளாயிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, ஓகே அது நியாயமாகவே இருக்கட்டும், ஆனால் எப்போ 8 கிராம் டிக்ளேர் ஆகிடுச்சோ அப்போ நாங்களும் 8 கிராம் கேட்குறது நியாயம் தானே. ஏன்னா நான் இந்த கம்பெனி 60 ஆண்டு காலத்தில் 50 வருஷம் நாங்கள் உழைச்சிட்டுக்கிறோம், 50 ஆண்டு காலம் எங்களோட உழைப்பு இருக்குது, இன்னைக்கு 42-45 வருஷம் இன்னைக்கு 42 வருஷம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகிறாரு ராம். 42 வருஷம் சர்வீஸு, 1 ரூபா கிடையாது இவருக்கு, 1 ரூபா இல்லாமல் வெளியே போகிறாரு. அந்த மாதிரி உழைப்பு இன்னைக்கு வந்து எங்களோட உழைப்பு இதில் இருக்குது. நாங்கள் கேட்குறது நியாயம் தானே, 8 கிராம் கோல்டு எம்ப்ளாய்க்கு எப்படி நீ வந்து அவங்களை கேட்காம கொடுத்தன்றியோ அந்த மாதிரி 8 கிராம் கோல்டு எங்களுக்கு டிக்ளேர் பண்ணி தான் நாங்கள் இந்த போராட்டம் போகணும். அந்த வேலையில் இன்றைக்கி சந்தோஷமாக பைக்காட் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்ருப்போம், சந்தோஷமாக கலந்துன்னு இருப்போம். இன்றைக்கி மைசூரில் ஒரு டிசிஎல் கூட அதில் போய் கலந்துக்கல, பெங்களூர் காம்ப்ளெக்ஸில் சாப்பிடல, ஹெச்என்பி இங்கே கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ் சாப்பிடல. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணதுனால எங்களுக்கு மன வருத்தமாகுது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் தொடர்றதுக்காக முயற்சி பண்ணோம். டிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், தொழிலாளர் தொழில்கள், சப்கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் மற்றும் எங்களோடு இணைந்து பணிபுரியும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இந்த மாலை வேளையில் யூனியன் சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு, நம்ம ஜிஎஸ் அவர்கள் இந்த போராட்டத்தை குறித்து மிக தெளிவாக நம்ம இதில் பேசியுள்ளார். போராட்டம் எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, எதுக்காச்சு? நாங்கள் வந்து இதை வந்து ஒரு தமாசுகளில் கேட்கல. இந்த கம்பெனியில் நாங்கள் கூட ராமண்ணா போலால்
எங்களை போலாம் 35 வருஷம் 40 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பண்ணிக்கிறோம். இது மட்டும் எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச கூலி தான் கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்டு சில சலுகை கொடுத்துருக்குது, பட்டு எங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் இல்லை. இருந்த போதிலும் நாங்கள் வந்துட்டு இங்கே வேலை செய்கிறதுனால கம்பெனிக்கு எங்களுடைய உழைப்பு சத்தம் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி கம்பெனி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கூட போகணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வேலை கிடைக்கணும். தங்க வயல் பிள்ளைகளுக்கு, டீசல் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, அதில் வந்து வேலை வாய்ப்பு பெருகணும்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் எங்களுக்கு கஷ்டத்துக்கு தகுந்த ஒரு பலன் கேட்டோம்னா மேனேஜ்மெண்ட்டு வந்து எங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நெக்லெக்ட்னால் இப்போ ஃபவுண்டேஷன் டே நம்ம ஜிஎஸ் சொன்ன போல ஒரு ஃபவுண்டேஷன் டேக்கு நாங்கள் கோஆர்டினேஷன் கமிட்டி மூலமாக அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து பேச்சுவார்த்தை பண்ணி அணுகணும். பட்டு அதை பற்றி அவங்க வந்து என்ன இவங்க கேட்குறாங்களே அப்படின்றது கூட அவங்க செவி சாய்க்கலாம். அதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்லை. இப்போ ட்ரேட் யூனியன் மெத்தடில் எங்களுக்குன்ட்டு சில ட்ரேட் யூனியன் இருக்குது, பட்டு அது மூலியமாக நாங்கள் இப்போ இந்த ட்ரேட் யூனியன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் ஆரம்பிச்சது நேற்று எழுதினோம். 10ஆம் தேதி மெயின் கேட் எதிரில் கேட் கூட்டம், ஹெச்பி எதிரில் கேட் கூட்டம், மற்றும் எஸ்டேட் ஆஃபீஸ், மெடிக்கல் சென்டர் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் பண்ணோம் தொழிலாளிக்கு. இது போல் நம்மளுக்கும் வந்து நம்மளும் கேட்டுக்கிறோம், ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணான்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு நேரத்தும் கொடுத்துக்கிறோம். 9ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நடந்துக்கிற போராட்டம்லாம் நாங்கள் கைவிடுறோம். நீங்கள் வந்து அதுக்கு வந்து நெகட்டிவாக எதுவுமே சொல்லாக்கட்டி எங்களுடைய போராட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் வைக்கிறோம். இது ஆரம்பம், இது இந்த ஆரம்பம் வந்து எங்களுக்கு யூனியன் ட்ரேட் யூனியனுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. கேட் மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணாங்கோ. அந்த கேட் மீட்டிங்கில் நாங்கள் சொன்ன நம்மளுடைய டிமாண்ட்ஸுங்களும் சரி, நம்ம எப்படி அக்ரிடேஷன் பண்ணோன்றதும் சரி, தொழிலாளி இன்றைக்கி வந்து லஞ்ச் பைக்கால் சொன்னதும் ஒரு தொழிலாளிக்கு தான் கான்ட்ராக்ட் தொழிலாளியோ சப் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளோ நம்மளுடைய கான்ட்ராக்ட் அப்புறம் வெல்ஃபிஷர்னோ இன்றைக்கி லஞ்ச் பைக்கார்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இஎம் டிவிஷன், ஹெச்பி டிவிஷனில், கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த அதில் பங்கேற்ற ஒவ்வொரு தொழிலாளியும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே போல் கோஆர்டினேஷன் கமிட்டின்றது வந்து பெங்களூர், மைசூர், கேஜிஎஃப்ன்றது பெங்களூரில் அங்கே இருக்கிற வந்து ஒர்க்கர்ஸ் வந்து 100% சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் மைசூரில் இருக்கிற தொழிலாளிகளும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லஞ்ச் பை கார்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு விக்டி ஆகிடுது. இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு மீட்டிங் வந்து எமர்ஜென்சி கூடும், அதில் முடிவு எடுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஸ்டெப்பு இந்த கிஃப்ட் இது பற்றி, வரப்போகிற வேஜ் ரிஷன் பற்றி, இதெல்லாம் ஒரு நல்ல முடிவு இருக்குது. இதுக்கு நிர்வாகம் வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கை செவி கொடுத்து எங்களுக்கும் அந்த கிஃப்ட்டுக்கு வந்து கட்டாயம் ஒவ்வொரு தொழிலாளிகளும் வந்து கொடுக்கணும்ட்டு இந்த நேரத்தில் இந்த மீடியா மூலமாக கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணாதீங்க, கான்ட்ராக்ட் தொழிலாளி, பர்மனெண்ட் தொழிலாளியில் நாங்களும் இந்த கம்பெனிக்கு வந்து 3 ஷிஃப்ட்டு வேலை செஞ்சு நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நான் கஷ்டப்பட்ட வேலை தான் இது எங்களுக்கும் கொடுக்கணும்னு கேட்குற தவிர நாங்கள் சொந்த இஷ்டமாக எதுவும் கேட்கல. தயவுசெய்து இது வந்து ஒரு கோரிக்கையாக கூட எடுத்துக்கினேன். எங்களுக்கும் இந்த கிஃப்ட்டு விஷயத்துலையும் சரி, நடக்க போகிற வேஜ் விஷயம்லையும் சரி, சம்பள ஒரு பேச்சுவார்த்தையில் கூட மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு சாதகமாக முன்வர இந்த வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம். மண்டலம் தண்ணிலே கண் கண்ட தெய்வம், மண்டலம் தண்ணிலே கண் கண்ட தெய்வம், ஒரு தெய்வம் உண்டா
கோயில் கமிட்டி சார்பாக கோயில் கமிட்டி திருவாளர் துணை செயலாளர் திருவாளர் பாபு அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ சங்க பிரசிடண்ட் அவர்கள் திருவாளர் கார்த்திக் அவர்களுக்கு மாலை அணிக்க வேண்டிய இருந்தது. இப்போது ராஜ்குமார் கோயில் தலைவர் அவருடைய துணைவியார் திருமதி புஷ்பா அவர்கள் திருவாளர் கார்த்திக் அவர்கள் துணைவியாருக்கு திருமதி கீர்த்தி அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். கோவில் கமிட்டியின் சார்பாக அனைத்து பால்குடம் எடுக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் வருக வருக என்ன வரவேற்பதோடு இன்றைக்கு இந்த முனீஸ்வரன் கோயில் அருகாமையிலிருந்து பால் குடத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன கூப்பிட்டு எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கடவுள் நல்ல ஒரு வழி காட்டி வாயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொடுத்து நல்ல படிப்பு கொடுக்கணும். ஆண்டவங்கிட்ட வச்சுக்கலாம். சரி, எத்தனை வருஷமா பண்ணுறீங்களா சார்? 42வது வருடம் சித்திரை திருவிழா ஆல்பர்ட் ஸ்கொயர் மேரிட் குவார்டர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் வழக்கம் போல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வருடம் ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்திலிருந்து பால்குடம் கொண்டு வந்து ஸ்ரீதேவி கருமாரியம்மன் வந்தடையும் அதற்கு தங்களுடைய உதவி நல்கி உங்களுடைய கோஆபரேஷன் கொடுத்து எல்லாத்தையும் நல்ல மாதிரி வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் சாமி.